ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸுங்கிறது நார்மலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தாங்க ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம வீட்டிலேயே வச்சிட்டு வெளியில் தேடிட்டுருக்கோங்க ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் தாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா டயாபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து வெந்தயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அங்கே டயாபட்டிஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட்டில் உள்ள எத்தனி ப்ராப்ளமாக இருக்கட்டும் இந்த வெந்தயம் வந்து அதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கு அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி லெவலை வந்து கம்மி பண்ணுது உங்கள் உடம்புல உள்ள பெயின் எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணி உங்களை வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுருக்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அங்கங்கே வந்து ஒரு சிலருக்கு வந்து வீக்கமாக இருக்கும் ஏன் வீங்குது எதுக்கு வீங்குதுனே தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ட வச்சுருக்கத வந்து வெந்தயம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ வெந்தயம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் ஹெல்த்தில் வந்து பல மாற்றங்கள் வந்து வரும் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த வாட்டரை வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து இந்த வெந்தய பவுடரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெந்தய பவுடரை வந்து டீ அந்த அந்த டீன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் சொன்ன எல்லா பா ஹெல்த் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இது வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து உங்கள் லெவலுக்கு வந்துடும் ஸோ அந்தளவுக்கு இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து என்னால் அப்படியே குடிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்து ஒரு டீ மாதிரி ரெகுலராக மார்னிங் வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் காஃபி டீக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க வெந்தய டீ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க ரொம்ப ரொம்ப வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க ஸோ உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ட்ரின்காக உள்ளே குடிக்கும்போது போது உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பல பலன்னு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ரைட்டாகவும் இருக்குங்க ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது என்னால் இந்த வெந்தய டீ வந்து குடிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து வெந்தயத்தை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் வந்து அந்த ஊருன்னு இல்லையா அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரும்போது அந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வெந்தயத்தோடய குடிச்சிடுங்க வெந்தயத்தோடு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க வெந்தய டீ வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு டீ ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஹெல்த்துக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது டீ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் வெயிட் வந்து கம்பல்சரி லாஸ் ஆகுங்க வித்தின் ஒன் மந்தில் வந்து கம்பல்சரி உங்கள் வெயிட் வந்து லாஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த வெயிட் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க வீக்லி வீக்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ஸோ அளவுக்கு இந்த வெந்தயமும் சரி தண்ணியும் சரி அந்த ஹனியும் சரி ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இந்த வெந்தயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப வெந்தயம் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஸோ இவ்வளோ நாள் நம்ம சாப்பாட்டில் இருந்தால் கூட அது ஓரத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க சாப்பிடுவோம் ஸோ இனிமேட் அப்படி பண்ணாதீங்க வெந்தயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஹெல்த்தி ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ